வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் அல்டிமேட் தொடர்ந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தராக என்ட்ரியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐந்தாவது போட்டியாளராக தாமரை செல்வி, பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ்ல ஒரு முக்கியமான போட்டியாளர், ரெவலேஷன் ஃபைண்ட் ஆஃப் பிக் பாஸ்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அருமையான போட்டியாளர் தாமரை செல்வி. அவங்க திரும்ப உள்ளே வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஸோ அவங்க வந்து கமல் சார் கேட்டார், ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, சினிமாவில் நடிப்பீங்களான்னு கேட்டால் கூட நான் நாடகத்துக்கு போகணும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்க்கலான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இங்கே இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். எப்படி இருக்குது வெளி உலக அனுபவம்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இங்கே வந்து டிவியில் தெரியணும்னு தான் வந்தேன், நாடக உலகத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு வந்தேன், பிக் பாஸ் மூலமாக அதை வந்து நான் நிறைவேற்றிட்டேன். எனக்கு பிக் பாஸ் மூலமாக ஏராளமான சொந்தங்கள் கிடச்சிது. சொந்தம்னோடனே ஞாபகம் வருது, பையன் பேசினாரா அப்படின்னு கேட்டார். நல்லா விளையாடுனீங்களா, நல்லா விளையாடுனீங்கன்னு விமர்சனம் பண்ணாரான்னு கேட்டார். நல்லா விளையாண்ட, நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல நீ விளையாடுவேன்னு, நல்லா விளையாண்டம்மா அப்படின்னு சொன்னாப்புல. சாதாரணமாக பரீட்சைக்கு போகிற பையன்ட்டு அம்மா சொல்கிறத இப்போ பையன் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. கிராமத்துலலாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார், அவங்கெல்லாம் ஏதோ அவங்களே ஜெயித்த மாதிரி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி காலேஜ் பசங்க பொண்ணுங்கள்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஒத்தராகவே என்னை நினச்சிட்டாங்க. ஒரு பையன், அவங்க அம்மா பேர் தாமரை செல்வியான், கிராமத்தில் அவன் எல்லார் ஃபோன்லேயும் ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லார்ட்டையும் போய் ஓட்டு போடுற லெவலுக்கு அவங்க ரொம்ப வீட்டில் ஒரு ஆளாகவே நினச்சிட்டாங்க. நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, நமக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, நம்ம தான் சூதானமாக இல்லை. ஸோ ஆனால் இந்த தடவை வெறித்தனமாக ஜெயிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊரை காமிச்சாங்க. ஊரில் வந்து மக்கள் பேண்டு வச்சு வெடி வெடித்து அவங்கள கொண்டாடி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு கொண்டாடிட்டாங்க. அந்த மாதிரி வெயிட்டாக இருந்தது. அந்த செலிப்ரேஷனை ஃபுல்லாக காமிச்சாங்க. அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்கன்னு அவங்க அம்மாவும் சொன்னாங்க. ஸோ அந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு உங்கள் தாமரையாகவே நானாக தான் இருந்தேன், எந்த மாற்றமும் இல்லை, யாருக்காகவும் மாற்றிக்கல, நான் இந்த முறை வந்து நான் நல்லபடியாக விளையாண்டு ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த விமர்சனத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்தாங்க. ஸோ கமல் சார்கிட்ட வந்தவொடனே கமல் சார் என்னென்னா, நான் என்ன உள்ள எல்லாருக்கும் ஒரு பொருள் கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு பொருள் கொடுப்பேன், என்னென்னு தெரியுதான்னு கேட்டார். அரிசி அப்படின்னு கரெக்டாக அடிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் வந்து வீட்டில் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனாலும் சமைச்சு போட்டதுனால உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்துருந்தா அன்னபூர்ணின்னு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி அவங்க சந்தோஷமாக அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க.